கேப்டன் டிவி நேயர்களுக்கு பத்மா மாமியின் அன்பு வணக்கங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் பாட்டி வைத்தியத்தில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி நான் என்ன தெரியுமா சொல்லப்போகிறேன் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா தொப்பை குறையிறது தொப்பை இருக்கிறவா எல்லாேருக்கும் எப்படியாவது நம்ம குறைச்சிடணும் அப்படிங்கிற ஆசை தானே எல்லாருக்கும் உள்ளது தான் அந்த மாதிரி அந்த தொப்பை வந்து நாள் படையும் இருக்கலாம் தற்சமயம் இப்போ தான் வந்துட்டு இருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிங்கிற மாதிரி அந்த தொப்பை இருக்கும்போது வேறு ஏதாவது கம்ப்ளைண்ட்டுனால தொப்பை இல்லாமல் நம்ம சாப்பிட்டதுனாலையோ அல்லது நம்ம எக்ஸசைஸ்லாம் பண்ணாமல் அந்த மாதிரி அன்யூஷுவலாக அந்த தொப்பை வந்ததுன்னா அந்த தொப்பையே நான் குறைக்கிறதுக்கான ஒரு சாதாரண மருந்தை தான் நான் சொல்ல போகிறேன் அதாவது டீ காஃபி குடிக்காமல் இப்போ நான் சொல்ல போகிறத நீங்கள் செஞ்சு ரெண்டு வேலையும் டீக்கும் காஃபிக்கும் பதிலாக சாப்பிட்டுட்டு வந்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தொப்பை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரே வாரத்தில் கூட நல்லா குறையிறத நீங்கள் உணர்வீங்க அதுக்கு பிறகு ஒரு மாதம் ரெண்டு மாதம் தொடர்ந்து குடிக்க குடிக்க அந்த தொப்பை நல்லாவே குறைஞ்சி வந்துடும் நார்மலாக சாதாரணமாக நல்லா இருக்க மாதிரி ஆயிடுவீங்க அந்த அளவுக்கு வரும்போது வேணால் நீங்கள் மாற்றிக்கலாம் குடிக்காமல் அதை நிறுத்திக்கலாம் அதை உங்கள் இஷ்டம் அது வரைக்கும் நீங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் ஃபாலோ பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த தொப்பை குறையும் அது நம்பிக்கை தான் வேணும் முதல்ல நம்பிக்கையோடு இதை செய்யணும் செஞ்சால் நிச்சய பலனும் கிடைக்கும் என்னென்னா அஞ்சே ஐட்டம் தான் சொல்ல போகிறேன் இந்த அஞ்சு ஐட்டமும் தண்ணி தான் வேணும் இதுவும் ப்ளஸ் தண்ணியும் தான் வேணும் என்னென்னா ஒரு நூறு மில்லி லிட்டர் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க நல்ல தண்ணி நம்ம குடிக்கிற தண்ணியை எடுத்துக்கோங்க இதோட என்ன பண்ணணும் இஞ்சி இஞ்சிங்கிறது ஒரு இன்ச் அளவு அதாவது இப்படி இந்த அளவுக்கு அமிச்சா இஞ்சின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு ஒரு இன்ச் அளவுக்கு எடுத்துக்கோங்க அதே போல் கிராம்பு கிராம்பு வந்து ஒரு நாலஞ்சு கிராம்பு எடுத்துக்கலாம் அதே போல் பட்டை பட்டை வந்து அரை இன்ச் எடுத்துகிட்டு போதும் அதாவது இஞ்சி எடுத்துக்கிறது அளவில் பாதி எடுத்துகிட்டு போதும் கிரா பட்டையை இந்த மூணும் என்ன பண்ணுங்கள் தண்ணியை நல்லா கொதிக்க வைங்க இந்த நான் சொன்ன நூறு மில்லி லிட்டர் தண்ணியை கொதிக்க விடுங்க டீ போடுற மாதிரி டீக்கெலாம் தண்ணி கொதிக்க வைப்போம் இல்லையா அதை மாதிரி இதை கொதிக்க வச்சுட்டு அதில் இந்த மூணையும் போடுங்க போட்டுட்டு அது கொதிக்கணும் நல்லா கொதித்து வரும்போது என்ன பண்ணுங்கள் அதை வந்து கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு அது நல்லா கொதித்து அந்த சாரெல்லாம் அதில் கலக்கும் போது கலர் மாறும் உங்களுக்கே தெரியும் அந்த டைமில் என்ன பண்ணுங்கள் கேஸை அணைச்சிடுங்க அணைச்சிட்ட பிறகு அனச்சு அது கொ லேசாக கொதிச்சிட்ருக்க மாதிரி தான் இருக்கும் அந்த டைமில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்ச பொடி மஞ்சப்பொடியை போட்டுடுங்க அதோட கூடவே மிளகு ஒரு நாலு நாலு ஆறு அஞ்சு ஆறு மிளகு இருந்தால் போதும் அதை ஒன்று ரெண்டுமாக தட்டிட்டு ரொம்ப பொடி பண்ணணுன்னு அவசியம் இல்லை அந்த அந்த மிளக ஒன்று ரெண்டுமாக தட்டிவிட்டு இது கொதி அடங்கிறதுக்குள்ளே இந்த மா மிளகு போ மிளகு பொடியும் அதாவது மிளகு தூளையும் அப்படியே அதில் போட்டுருங்க போட்டுட்டு எல்லாம் ஆன பிறகு ஒரு அது ஒரு பத்து நிமிஷம் அது அப்படியே இருக்கலாம் அதில் ஊறி அது சாரெல்லாம் இறங்கிறதுக்காக அதை மூடக்கூடாது மூடாமல் அப்படியே வச்சிடுங்க இவ்வளோ தான் இது எவ்வளோ ஈஸி பாருங்களேன் இந்த அஞ்சு ஐட்டத்தை தண்ணியில் போடுறோம் தண்ணியில் போட்டு அது கொதிக்கும் போது அதை ஆஃப் பண்ணி வடிகட்டி அந்த சூடு ஆறின பிறகு என்ன பண்ணணும் வடிகட்டிவிட்டு வெறும் வயிற்றுல காலம்புற ஒரு தரோம் இதை வந்து உங் அது அது என்ன ஆகும் இது கொதிக்கிறதுனால ஒரு நீங்கள் நூறு மில்லி லீட்டர் வச்சுருந்தீங்கன்னா அது எழுபத்தஞ்சி தான் வந்திருக்கும் எழுபது தான் இருக்கும் அது போதும் அந்த அளவு அந்த இதை வடிகட்டிவிட்டு அப்படியே மென்று உங்களுக்கு குடிக்கிற சூட்டோட அதை சாப்பிட்டுடுங்க குடிக்கிற சூட்டோட நீங்கள் காஃபி டீலாம் எப்படி சாப்பிடுவீங்களோ அந்த மாதிரியே இதை சாப்பிட்டுடுங்க இதை சாப்பிட்ட பிறகு அதை என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அன்னைக்கு பூரா இருந்துட்டு அன்றைக்கி நைட்டு அதாவது சாயந்தரம் ஒரு ஏழு எட்டு மணி வாக்கில் அல்லது வேலைக்கெல்லாம் போகிறீங்கன்னா வீட்டுக்கு வந்த பிறகு கூட நீங்கள் அதை செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி படுக்க போகிறதுக்கு முன்னால் நீங்கள் செஞ்சுட்டும் படுத்துக்கலாம் சாப்பிட்டுட்டு இந்த மாதிரி இதே மாதிரியே திருப்பியும் செஞ்சுட்டு அந்த தண்ணியை சூடாக வித வெதன்னு அப்படியே சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அதிகமாக ஒன்றும் சாப்பிடாமல் இருந்தால் நல்லது ஆனால் அது வந்து கம்பல்சரி கிடையாது சாப்பிடக்கூடாதுங்கிறது கம்பல்சரி கிடையாது ஆனால் சாப்பிடாமல் இருந்தீங்கன்னா நல்லது அந்த மாதிரி இந்த வடிகட்டின அந்த டீயை டீ மாதிரி வடிகட்டினதை இதை திருப்பியும் நைட்டு குடிச்சிட்டு நீங்கள் படுத்துக்கிட்டிங்கன்னா இப்படியே ஒரு வாரம் பத்து நாள் தொடர்ந்து தினமே செய்யுங்க ஆனால் அந்த ஒரு வாரம் பத்து நாள் நான் எதுக்கு சொல்கிறேன்னா அப்போ நீங்கள் இன்சு டேப்பால் நீங்கள் முதல்ல அளந்துட்டு தொப்பையை நீங்கள் இதை சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வாரம் பத்து நாள்லையே உங்களுக்கு தொப்பை கொஞ்சம் குறஞ்சது தெரியும் ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சாவது குறஞ்சிருக்கும் அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து 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 சாப்பிட்டுட்டே வந்திங்கன்னால் கண்டிப்பாக தொப்பையினுடைய அளவு கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கிளீனாக உங்களுக்கு சாதாரண தொப்பையாகிடும் ஆனால் வேறு ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணி தொப்பை விழுந்தாலோ அந்த மாதிரிக்கெல்லாம் நான் சொல்லலை இது சாதாரணமாக நார்மலாக இருக்கும்போதே தொப்பை விழுறது இல்லையா அவாளுக்காக தான் இதை சொல்லியிருக்கேன் இதை செஞ்சு நல்லா பயனடையலாம் இந்த தொப்பை விழ இது சாப்பிட்றதுனால எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது காஃபி டீக்கு பதிலாக தான் இதை சாப்பிட போகிறீங்க ரொம்ப உடம்புக்கு பல விதத்துக்குமே நல்லது அதில் முக்கியமாக அது தொப்பைக்கு குறைக்கிறதுக்கு ரொம்ப நல்லது இதை கண்டிப்பாக செஞ்சு நல்ல பயனடைங்க மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு மருத்துவ குறிப்புடன் பாட்டி வைத்தியத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் கேப்டன் டிவிஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்க மோகன் இன்னைக்கு எங்க வீட்டை சமையல் சோ இந்த செக்மெண்ட்ல நம்ம கூட நம்மளுக்கு ஏற்கனவே பரிச்சயமான அஜித் அக்கா இருக்காங்க அனிதா அக்கா ரைட் கிடையாது பேசுவோம் கட்டக்கணும் மக்ரோனி மக்ரோனி இது பிடிக்கும்